வணக்கம் மக்களே, இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. டூ வீலர் இல்லாத வீடு இல்லை. எல்லாரும் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை வெளியில் போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். நம்ம ஹெல்மெட் அவசியம்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. பின்னாடி போட்டுருக்கிறவங்களுக்கும் ஹெல்மெட் அவசியம்னு சொல்கிறாங்க. அப்படி ஹெல்மெட் போடாமல் போனால் டிராஃபிக் போலீஸ்காரங்களும் நம்மளை பிடிக்கிறாங்க. எல்லாமே ஓகே. ஆனால் நான் சொல்கிற விஷயமும் நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கோங்க. டபுள்ஸ் போகும்போது பின்னாடி உட்காந்து போகிறவங்க, குறிப்பாக லேடிஸ் கால் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டில் கால் வைக்கிறோம். இறங்கும் போது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இறங்குங்க. இல்லைனா அந்த ஸ்டாண்டில் நம்மளோட பேண்ட்டு, அதாவது மெயினாக பட்டியாலா பேண்ட்டு போட்டு போகிறவங்க, அப்புறம் பேரலல் பேண்ட் போட்டு போகிறவங்களோட அந்த பேண்ட்லாம் அந்த ஸ்டாண்டில் போய் மாட்டிக்குது. மாட்டிட்டு நம்ம இறங்கும் போது அது தடுத்து நம்மளும் கீழே விழுந்துடுறோம். இது வந்து நிஜமாலுமே நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. கீழே விழுந்துட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னால், எப்படி விழுந்தேன்னு கேட்டப்ப இந்த விஷயத்த சொன்னான். ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் ரெண்டு மூணு பேர்கிட்ட நானும் கேட்டேன். அவங்களும் சொன்னாங்க, ஆமாம் அது தடுக்க தான் செய்யுது, அது தடுக்க தான் செய்யுதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடலான்னு இந்த வீடியோ போட்டேன். டபுள்ஸ் போகும்போது, அதுவும் குறிப்பாக பின்னாடி உட்காந்து போகும்போது அந்த ஸ்டாண்டில் பேண்ட் மாட்டியிருக்கா இல்லையான்னு இறங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இறங்குங்க. அதுவும் தான் முக்கியம் நமக்கு. அப்படியே விழுந்தோம்னா நல்லா அடிபட்டுருது. அதனால இறங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இறங்குங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே உபயோகமான வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.